கும்மிடிப்பூண்டி அருகில வழுதலம்பேடு ஊராட்சியில இந்து அறநிலையத்துறைக்குட்பட்ட எட்டியம்மன் கோவில் வந்து இருக்கு. 1998 இது அறநிலையத்துறைக்குட்பட்ட கோவிலா இருக்கு. கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி எட்டியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. 9ஆம் தேதி காலையில பட்டியலின மக்கள் வந்து அந்த கோவிலுக்கு வழிபாட செல்லும் போது பாதி வழியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு அவங்களுடைய வழிபாட்டு உரிமை வந்து மறுக்கப்பட்டது. மாவட்ட நிர்வாகமும் தலித் மக்களை வழிபாடு உரிமையை வந்து மீட்டெடுக்காம கோவில வந்து சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. உடனடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்கே மகேந்திரன் அவர்கள் தலைமையில் அந்த தலித் மக்கள், தலித் அமைப்புகள் உள்ளிட்ட தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உள்ளிட்ட எல்லாருமா சேர்ந்து மாவட்ட ஆட்சியரை நேரடியாக சந்தித்து சீல் வைக்கப்பட்ட கோவிலை திறந்து தலித் மக்களை வந்து வழிபட செய்ய வைக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சோம். அவரும் நிறைவேற்றுவதாக தெரிவித்தார். 1 மாதம் கடந்த பின்பும் அந்த கோவில் திறந்து வழிபட வைப்பதற்கான ஏற்பாடு நடக்கலை. எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஆலையினுடைய போராட்டம் என்று அறிவித்தோம். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் பி சண்முகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் கே மகேந்திரன் ஆகியோர் தலைமையில் வருகிற 20ஆம் தேதி காலையில் ஆலையினுடைய போராட்டம் அறிவித்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் செப்டம்பர் 12ஆம் தேதி அவருடைய அலுவலகத்திலேயே அவருடைய தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று 16ஆம் தேதி காலையில் தலித் மக்களை வழிபாட்டு உரிமை நிலைநிறுத்தப்படும் என்னுடைய தலைமையிலேயே அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. அந்த முறையில் இன்று காலை 10 மணி அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோருடைய தலைமையில் இந்த வழுதலம்பேடு தலித் பகுதி மக்கள், ஒரு 500க்கும் மேற்பட்ட மக்கள், ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமா ஊர்வலமாக போயிட்டு அந்த எட்டியம்மனை வந்து வழிபட்டு வந்திருக்காங்க. அவங்கள கேட்குற போது சொன்னாங்க, எங்களுடைய வாழ்நாளில், தலைமுறை தலைமுறையாக வசிக்கிற எங்களுடைய வாழ்நாளில் இதுவரைக்கும் நாங்கள் நேரடியாக அந்த கோயிலுக்குள்ளே சென்று வழிபட்டது கிடையாது. எங்களுடைய வாழ்நாளில் இதை தவிர எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி எதுவும் இல்லைன்ற முறையில் தெரிவிச்சிருக்காங்க. அந்த முறையில் இந்த வழிபாட்டு உரிமையை, தலித் மக்களுடைய வழிபாட்டு உரிமையை நிலைநிறுத்திய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உள்ளிட்ட தலித் அமைப்புகள் எல்லாருமா சேர்ந்து அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் அந்த கோவில் திறந்து தினசரி பூஜைகள் செய்யப்பட்டு அது இந்து அறநிலையத்துறைக்குட்பட்ட கோவில் என்கிற முறையில் அது தினசரி வழிபாட்டுக்கான அந்த ஏற்பாட்டை வந்து செய்யணும். தலித் மக்கள் சகஜமாக தினசரி போய்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தணும். அந்த கோவிலுக்கு ஒரு நிரந்தர பொதுப்பாதையை வந்து ஏற்படுத்தி பட்டியலின மக்களுடைய தொடர்ச்சியான வழிபாட்டுக்கு மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம்.